ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம சேனலில் மைன் கிராஃப்ட் கேம்ப்ளே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எபிசோட் 8. இன்றைக்கி எபிசோடில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நெதருக்கு போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நீங்கள் இனி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இங்கே தான் வந்து நெதர் போர்ட்டலுக்கு தேவையான லாவா பூலை இங்கே தான் நான் பார்த்து வச்சுருந்தேன், இந்த சாண்டுக்கு பின்னாடி. ஓகே, நம்ம தண்ணி கொண்டு வந்திருக்கோம். நெதர் போர்ட்டல் செஞ்சிடலாம். ஏற்கனவே நம்ம அங்கே ஒன்று கட்டி வச்சுருக்கோம் நம்ம பழைய வீட்டு பக்கத்தில். பட் பரவாயில்ல, இங்கே ஒன்று கட்டி பார்ப்போம். ஓகே, நான் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே, நான் வந்து ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், அதனால் திரும்பி வந்து எடுத்துகிட்டு போகிறேன். கொஞ்சம் கோல்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அங்கே பிக்லன் இருப்பாங்க, அவங்கள ட்ரேட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம போர்ட்டலுக்கு வந்தாச்சு. ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு அயன் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் கிடச்சிருச்சு. ஓகே, ஒரு கோல்டன் ஹெல்மெட் செஞ்சுக்கலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து கோல்டு ஆர்மர் எதுவும் இல்லைன்னா உள்ளே போனால் வெரைட்டி வெரைட்டி எழுத்துட்டு வாங்கிடுவாங்க. ஓகே, கோல்டில் போட்டுட்டு டடா. ஓகே, நம்ம இனி எந்த காட்டுக்குள்ளே போய் இறங்க போகிறோன்னு தெரில. ஓகே கைஸ், நான் ஏற்கனவே வந்து நெதர் போர்ட்டலுக்குள்ளே வந்துட்டேன். முதல்லையே ரெண்டாவது எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டோ மூணும் நினைக்கிறேன். பட்டு அதனால தான் அச்சீவ்மெண்ட் கிடைக்கல. ஃபஸ்ட்டு சுற்றிலையும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கே கொஞ்சம் டைமண்ட் கோல்டு இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பானான இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போய் பாருங்கள் என்ன நல்லா இருக்குது பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுத்து அந்த டைரெக்ஷனில் போயிடலாம். ஓகே, இந்த சைடு வந்து வெட்ட வெளியே. ஓ மை காட், இவ்வளோ பக்கத்துலேயே இருக்கா. ஓகே, உடனே இதை நம்ம கவர் பண்ணிடலாம், ஏன்னா எவனும் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. ஓகே, ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இதோ அவனுக்கு தான் வந்து வெதர் ஸ்கெலிட்டன்ஸ். அவனு வந்து கையில் கத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வெறும் ஸ்கெலிட்டன் வந்து ஏரோஸில் வச்சுருப்பாங்க இவங்க, வெதர் ஹெல்த் இவங்க. கே, வெதர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவனில் வந்து நிறைய பேர்த்த கொல்லணும். அவனோட தலையில் வந்து ஒரு சில நேரம் அவனில் கொல்லும்போது அவங்க தலையில் வந்து ஒரு ஹெட் பீஸ் மாதிரி ஒன்று விழுகும். அந்த ஹெட் பீஸ் மூணுனா கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து வெதரை உருவாக்கலாம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது வந்து நம்ம போர்ட்டலுக்குள்ளே போய் கொஞ்சம் பிளேஸ் எடுத்துகிட்டு வருவோம். பிளேஸ் பவுடர், சாரி பிளேஸ் ராட்ஸாக தான் கிடைக்கும். அதை கொண்டு வந்து கிராஃப்டிங் டேபிள் வச்சா பவுடராக மாறிடும். ஓகே, லாவாவையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே, நம்ம சேஃபாக இருக்கும். இதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா கைஸ், அதான் கைஸ் பிளேஸ். டேய், அங்கிட்டு போடா. டேய், யாரா அது, எங்கிருந்து அடிச்சிங்க? போச்சு போச்சு போச்சு. யாரா அடிச்சது? குரு குளிப்பா பேர்ன் டு டெத். நானே செத்துட்டேனா? வாய்ப்பு இல்லையே, நான் நேரத்தான் நின்றுருந்தேன். போய் பார்ப்போம், எவனாவது பக்கத்தில் இருந்தானா அவனை கொல்லாமல் விட மாட்டேன். கே, கீழே வந்தாச்சு. இங்கே யாருமே பக்கத்தில் இருந்த மாதிரியே தெரில. கே, எதுவும் மிஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். செஸ் பிளேட்டு மட்டும் காணும். ஓ, இங்கிட்டு என்டர்மேன் இருக்காரு, என்டர்மேன். ஓகே, நம்ம சேஃபாக தான் அங்கிட்டு போய் ஆகணும். எப்படி போகிறது? இங்கிருந்து இது மாதிரி ஒரு பாலம் மாதிரி கட்டிடலாமா கைஸ்? நெதர் போர்ட்டல் இப்போது சும்மா ஒரு
சும்மா கட்டி பார்த்தேன்னா லாவா பக்கத்தில் இருக்க கிடைக்கும் அப்சிடியன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே கட்டினேன். பட்டு நம்ம டைமண்ட் பிக்கேக்ஸ் செஞ்சுட்டு வந்து அப்சிடியன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம கொண்டு டவுன் ஹாலில் தான் நெதர் போர்ட்டல் வைக்க போகிறோம். கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பிளேஸ் ராட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஏ மெதுவாக பிரிட்ஜு போட்டு ஏ உள்ளே வந்தாச்சு. இவன் வேறு பக்கத்தில் நின்றுருக்கான் பாருங்க, எப்படி பாட்டிருக்கான்னு பாருங்க. உள்ளுக்குள்ள பூந்து போயிரும்டா. ஓகே அவன் எங்கே போனான்னு தெரில, நான் கீழே போவேன்னு நினச்சேன் மேலே வந்துட்டேன். கே தப்பித்தவரி கூட அந்த பன்னிப்பாய் உலகில் அடிச்சிடாதீங்க, வெரைட்டி வெரைட்டி. ஓய் இது இதுக்காக தான் கைஸ் நம்ம வந்திருக்கோம், இதுதான் பிளேஸ். இது இதை கொண்டோன்னா அது வந்து பிளேஸ் ராட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கும், அதை வச்சு அப்புறம் வந்து என்டர்மேன் ஒருத்தன் கருப்பாக இருந்தான்ல அந்த டால் பாயை கொண்டோம்னா வந்து என்டர்பேர் கிடைக்கும், அதையும் இதையும் வந்து ஒன்றா வச்சோம்னா வந்து எண்டு ஐ கிடைக்கும். அந்த எண்டு ஐ வச்சு தான் நம்ம வந்து எண்டு போர்ட்டல் கண்டுபிடிச்சி அப்புறம் போய் அந்த டிராகனை கொல்லணும், அதுதான் இந்த கேமு. நம்ம வந்து பாதி கட்டத்துக்கிட்ட வந்துட்டோம், பிளேஸ் ஸ்டார்ட்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாம். இப்போ வேறு விடாமல் அடிக்கிறான், ஒளிஞ்சு ஒளிஞ்சு அடிச்சிட்ருக்கான். ஏண்டா என்னடா இது, பீக் பண்ணி அடிச்சிட்ருக்கியா, தைரியமாக தான் மேலே வாடா. ஓகே இங்கே ஒருத்த வந்துட்டான், ஒன் டூ. ஓகே 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 சத்ராத சத்ராத சத்ராத. ஐயோ ஒன் ஹார்ட் டூ ஹார்ட் த்ரீ ஹார்ட் ஃபோர் ஃபோர். ஓகே 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 டே வா, ட்ரீம் மாதிரி எட்டி குதிச்சு அடிச்சிருவா. பட்டு வேணாம் டே, வந்த வழி மறக்கக்கூடாது, அதனால் வந்து கவர் பண்ணிக்கலாம். நம்ம வந்த இடத்துலலாம் ஒரு காபிள் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் போகும்போதெல்லாம் பார்த்து போகணும். சில இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக லாவாக்குள்ளே போகிற மாதிரி ஹோல் மாதிரி போட்டு வச்சுருப்பானுங்க, அதெல்லாம் பார்த்து போகணும். ஓகே இங்கே கொஞ்சம் படி கீழே போகுது, இதில் போய் பார்ப்போம். ஓகே இது நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது. இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து போஷன்ஸ் தயாரிக்கிறதுக்காக இது தேவை. அதை வளர வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோல் சோல் சாண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கலெக்ட் பண்ணணும். ஓகே நம்மளோட செஸ்ட் ஒன்று இருக்குது, மூணு டைமண்ட் சூப்பர் அயனு ஹார்ஸு இது. ஓகே நம்ம மட்டும் கொஞ்சம் நிறையவே இருக்குது, என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு ஷேடில் கிடைக்க மாட்டேங்குது கைஸ், நானும் எவ்வளவோ பார்த்துட்டேன் ஒரு ஷேடில் கிடைக்க மாட்டேங்குது. டைமண்ட் கூட நம்ம அயன் பண்ணி எடுத்துடலாம், பட் ஷேடில் வந்து இந்த மாதிரி செஸ்ட்டில் கிடைச்சா தான் உண்டு. ஓகே இதையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏ நம்மகிட்ட இனியும் ப்ரூவிங் ஸ்டாண்ட் இல்லை, அது வந்து வில்லேஜஸில் தான் ஸ்பான் ஆகும், அதாவது வில்லேஜர் வந்து வில்லேஜ் கட்டரில் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். அதையும் வந்து இந்த மாதிரி நம்மளால் வந்து கிராஃப்ட் பண்ண முடியாது கைஸ், வில்லேஜில் கிடைச்சா மட்டும்தான். ஏ மேலே வந்துட்டோம், அங்கிட்டு இருக்கு ஸ்பானரு, எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கீழே பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக கீழே போய் விழுந்தோன்னா சல்லி பைசா குறையஜனமாக இருக்காது, எல்லாம் லாவாவில் விழுந்து நான் வேஸ்ட்டாக போயிடும். நான் வந்து எல்லாத்தையும் கொண்டு செஸ்டில் போட்டு வச்சுட்டு வந்துட்டேன், ஏன்னா வந்து ரொம்ப நேரம் அது கூட ஓரியண்டிட்டு இருந்தேன். இது ரெண்டாவது நாள் ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூ செஞ்சுட்டு போய் முதல்ல பிளேஸ் ராட்ஸை கொண்டுட்டு வருவோம். ஏன்னா நம்ம அப்ளே வந்து ஒன்று ரெண்டு ஒன்றே ஒன்று தான் கிடச்சிது, மூணுனா நாலுனா சாப்பிடுச்சேன் பட் அது ஒன்றே ஒன்று தான் கிடச்சிது. இப்போ போயிட்டு ஏதோ ஒன்றா ரெண்டா கலெக்ட் பண்ணிட்டு வருவோம், ஒரு எண்டையாவது செஞ்சு பார்ப்போம். ஓகே போவோம் வேட்டைக்கு. அங்கிருந்து என்ன எப்படி 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 எம்எல் நெருப்பு வந்துச்சு, நான் தான் விலகிட்டனே.
எப்படி அங்கிருந்து அடிக்கிற? இங்கே ஒரு வெதர் ஸ்கெலிட்டன் வேற இருக்கு. வாடா வாடா வாடா. டேய் டேய் டேய். ஆ. ஏய் இந்த மாதிரி வெதர் ஸ்கெலிட்டன் கொண்டாதான் நமக்கு வந்து இந்த வெதர் ஹெட் கிடைக்கும். வெதரோட ஹெட் கிடைக்கும். அந்த வெதரோட ஹெட்டை வந்து மூணானா வச்சோம்னா நம்மளுக்கு வந்து வெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீம் மாதிரி ஒன்று இருக்கும். ஃபஸ்ட் நான் கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும். நான் இன்ன வரைக்கும் அதை மறந்தே போயிட்டேன். இது நம்ம வந்த வழி, பாதாள கிணறு. கீழே போய் பார்ப்போம். இதுவும் வந்த வழி தான் போலையே. இங்கிட்டு நம்ம அப்பா கலெக்ட் பண்ண செஸ்ட் இருக்கு. கைஸ் நான் கிந்து வந்த வழி தெரியாமல் முடிச்சிட்ருந்தேன். சரி ஓகே, நான் கீழே போகிறதுக்கான வழியை பார்த்தேன். கொஞ்சம் இந்த வால் வந்து கொஞ்சம் இந்த பிளாக்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். வழி இல்லைன்னா நம்ம வாக்கி உருவாக்கி போயிட்டே இருக்க வேண்டியது இந்த சைடு தான் கீழே போகணும். சரி இங்கிருந்து கூச்சிட வேண்டியதுதான், மேலே யாரும் இல்லை. ஹேபிள் வந்து நம்மளுக்கு கீழே குதிக்கும்போது அடி கம்மியாக விழுவோம் பார்த்தீங்களா. ஹாஃப் ஹார்ட் தான் குறைஞ்சிருக்கு. இதே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூச்சிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஹார்ட் பக்கத்தில் குறைஞ்சிருக்கும். இதை நம்ம வந்து ஸ்பானராக மாற்றி விட்டலாம். இப்படி எங்கள் நெருப்பு வந்தது இப்படி தான். ஓகே பிளேஸ் வந்துருச்சு, அடிச்சு கொளுத்துது. ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஃபயர் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறம் போய் அழுத்தி போய் அடிக்க வேண்டியதான். வேறு வேலையே இல்லை, வேறு வழியே இல்லை. சாரி வேலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே கைஸ், நெதர்லேருந்து ஒரு தடவை பிளேஸ் ஸ்டார்ட் வந்து நீ போட்டு தள்ளிடுச்சு. மறுபடியும் போய் எல்லாத்தையும் கலெக்ட் வந்து செஸ்ட்டில் போட்டு வச்சுட்டேன். அதை பார்த்துடலாம். ஒரு அயன் பிக் ஆக்ஸ் எடுத்துக்கலாம். சரி அயன் ஆக்ஸ் எடுத்துக்கலாம். ஏய் மாற்றி வச்சா என்னடா மாற மாட்டேங்குது. ஏ அங்கேருந்து கலெக்ட் பண்ண அயன் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடலு டைமண்டு, அப்புறம் வந்து ஷேடல் கிடச்சது கைஸ். நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன், பட்டு திடீர்னு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. அவள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேவ் ஆச்சு, பட்டு எதுவுமே ரெக்கார்ட் பண்ணது எதுவுமே சேவ் ஆகலை. அதனால தான் சரி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமித்தேன். இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஃபார்மிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு குதிரையை செலக்ட் பண்ண போகிறோம். எந்த குதிரை ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு நேம் டேக் இருக்குது, அது நேம் டேக் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு பேரை வச்சிடலாம். ஓகே, நான் இந்த இந்த வேர்ல்டுலேயே வந்து மல்டிப்ளேயர் வந்து ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதாவது இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரில, நான் இப்போ தான் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அது கற்றுக்கிட்டு முடித்ததுக்கப்புறம் மல்டிப்ளேயர் இதுலேயும் நான் விளாடுவேன். கே ஃபார்மிங் எல்லாம் பண்ணியாச்சு, கொஞ்சம் எல்லாத்தையுமே ஃபார்மிங் பண்ணியாச்சு. பட் நேராக வில்லேஜுக்கிட்ட போய் ட்ரேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு செஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம். ஓ இது ஏழு பிளாக் தான் இருக்கா, எட்டு பிளாக் வேணும் கிராஃப்டிங் இது செஸ்ட்டு செய்கிறதுக்கு. ஓகே தேவைப்படாது. ஓகே கீழே போட்டு வச்சிடலாம். சீட் சீட்ஸ் சீட்ஸ் எல்லா சீட்ஸையும் வச்சிடலாம். கேரட் ஏன் வைக்கிறோன்னா கேரட்டுக்கு சீட் கிடையாது. ஓகே 64.
ஓகே நைட் டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் வில்லேஜரை ட்ரேட் பண்ணிடலாம். காம்பவுண்ட் கட்டினதுக்கப்புறம் ஏன் கேட் அந்த சைடில் இருக்குது? நான் தான் மாற்றணும். மல்டிப்ளேயராக இருந்தால் நான் வேறு யாராச்சிட்ட கேட்பேன். ஸ்டெப்ஸையும் ரிமூவ் பண்ணி அந்த சைடில் போட்டு விட்டுடலாம். இன்னொரு இது வேணும், இன்னொன்று கூட நம்ம பிரேக் பண்ணி விட்டுடலாம். ஓகே இதுக்கெல்லாம் டோர் போடணும். எதுக்குமே நான் இனியும் டோர் போடல, வீட்டுக்கு முத கொண்டு நான் எதுக்குமே கேட் போடல. ஹலோ வில்லேஜர்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நல்லா காட்டையோ தூங்கிட்டு இருக்கானு. இங்கே எப்படி ரெண்டு பேர் இருக்கீங்க சார்? வெளியே வாங்க, இங்கே போய் போடுங்க. ஓகே நீங்கள் போய் அங்கே போய் படுங்க, தேடி கண்டுபிடிச்சி. ஹலோ வில்லேஜர், ஃபார்மர் ஜேர்னி மேன், ஃபார்மர் ஜேர்னி மேன் இருக்கு. ஓகே மாஸ்டர் லெவலுக்கு இன்றைக்கி அப்டேட் பண்ணியே தீருவேன். ஓகே எல்லா எமரால்ட்ஸும் தா பார்ப்போம். அடுத்தது பம்ப்கின், அடுத்தது தர்பூசணி பழம். தர்பூசணி பழத்தை வந்து நம்ம ஸ்பீசஸாக போட்டு வச்சுருக்கோம். ஓ கேட் சாத்த மறந்துட்டேன், கேட் சாத்தலைன்னா அந்த பைத்தியக்காரன வெளியே போயிடுவானு. ஓகே 14 இது இருக்கு, 16 மெலன்ஸ். ஓகே நம்மளுக்கு இனி பொட்டேட்டோ கிடைக்கவே இல்லை ஃபார்மிங் பண்ணும்போது. பொட்டேட்டோ நம்ம இனி ஃபார்மிங்கே பண்ண. ஏய் வெளியப்பா, ஏய் அரே பைத்தியார் சார். நீ ஓ டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கீங்களா நீங்க? ஓகே எக்ஸ்பர்ட், இப்போ எக்ஸ்பர்ட்டாக இருக்காப்ல. ஃபார்மர் எக்ஸ்பர்ட் வா மாஸ்டர் ஆகிட்டாப்ல. இப்போ நம்மளுக்கு கோல்டன், ஓகே நம்மளுக்கு கோல்டில் எல்லா ஸ்டஃபுமே இனிமேல் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. ரெண்டு எமரால்டுக்கு கோல்டன் ஆப்பிள், கோல்டன் கேரட் கிடைக்கும் நம்மளுக்கு இனிமேல். இனிமேல் ஃபுட்டுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே வெப்பன் ஸ்மித்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போதைக்கு எல்லாத்தையும் மாற்றி அமைப்போம், ஏன்னா எல்லாமே மாறி மாறி வச்சுருக்கு. அந்த லாஸ்ட்டில் வச்சோம்னா அவன் தான் இங்கே இந்த இடத்துல நிற்பான். இந்த ஸ்லாபை இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி போட்டு விட்ரலாம். ஓகே காய்ஸ், இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் மாஸ்டர் லெவலில் இருப்பாங்க. இதை கீழே மைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபார்மர்ஸ் வைக்க போகிறேன். அங்கே வந்து எல்லா ஃபார்மர்ஸுமே கசகசன்னு இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன பொருள் தேவையோ அதெல்லாத்தையும் செஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த என்னது இந்த ஸ்டோன் கட்டரு, அப்புறம் இந்த மாதிரி கிரைண்ட் ஸ்டோனு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு செஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு யார் தேவையோ, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து நம்ம வச்சோம்னா போதும், எல்லா வில்லேஜஸுமே அதே இதை ஜாப்பை எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம். எங்கடா போச்சு? ஓ ஓகே இவன் என்ன கொடுக்குறான்? ஃபெதர் ஃபாலிங், ஓ மை காட். ஓகே நீ அவனை நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஏன்னா எனக்கு அது பூட்டில் தேவைப்படுது. ஹலோ வில்லேஜர், கீழே போங்க. ஓகே இதையும் உடச்சு விட்டுறலாம். பார்த்தீங்களா கட்டோகிராஃபர், ஓ கிளாஸ் பேனல்ஸுக்கு ஒரு எமரால்ட் தர்றானா? ஓகே நம்ம டெசர்ட் பக்கத்தில் தான் இருக்கோம், அதை டெசர்ட்டில் இருக்கங்காட்டிக்கும் கிளாஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலாக தயாரிக்கிற மாதிரி பண்ணிடலாம், ஆட்டோ ஃபார்மிங் பண்ணிடலாம். நீ அதை போய் எடு, நான் வெளியே ஓடிடுறேன். ஓகே மீதி இருக்கிற எல்லாத்தையும் செஸ்ட்டில் போட்டு வச்சிடலாம். அடுத்த வில்லேஜ் ட்ரேடுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் ஸ்பைடர், ஸ்பைடர் மேன். இது வெறும் ஸ்பைடர், நான் ஸ்பைடர் மேன் ஃபேன். ஓகே இதுதான் என்டர்மேன், ஸ்பைடர்மேன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அடுத்தது வந்து என்டர்மேன். இந்த என்டர்மேன் பார்த்தீங்கன்னா 3 பிளாக் ஹைட்டு, அதனால் 2 பிளாக் ஹைட்டுக்குள்ளே இருக்கிறதுனா முழுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போட்லேயும் அவனை ட்ராப் பண்ணி நம்ம அடிக்கலாம். பட் இங்கே வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அடிச்சிங்கன்னா அப்புறம் ஏன்டா அடித்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஒரே ஒரு ரோஸை தூக்கிட்டு வந்திருக்கேன் என்னை அடிக்கிறதுக்கு. இதுதான் கைஸ் என்டர்பேல். இதை வந்து இது கூட தான் நம்ம இந்த பிளேஸ் ராட்ஸை எடுத்துகிட்டு கிராஃப்டிங் டேபிளில் பிளேஸ் ராட்ஸை வச்சோம்னா வந்து பிளேஸ் பவுடர் கிடைக்கும். அது கூட என்ட்ரை கூட ஒரு பிளேஸ் பவுடர் வச்சோம்னா எண்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் எண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிடைக்கும். அதை நம்ம காற்றுல தூக்கி போட்டோம்னா எண்டு போர்ட்டல் இருக்கிற இடத்த அதை காமிக்கும்.
அங்கே போய் தான் நம்ம டிராகனை கொல்லணும். அதனால் இப்போதைக்கு அது நம்மளுக்கு தேவைப்படாது, மேலே போட்டு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இனியும் ஆட்டோ ஃபார்மிங் எதுவுமே பண்ணலை, அதாவது எக்ஸ்பி ஃபார்ம்லாம் நம்ம இனி பண்ணவே இல்லை. அப்புறம் சிக்கன் ஃபார்ம் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ண போகிறோம், எல்லா ஃபார்மும் பண்ண போகிறதில்ல. அப்படி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம போய் ஒரு ஹார்ஸை தேடி கண்டுபிடிப்போம். எங்கிட்ட எப்படி க்ரீப்பர் வந்துச்சு, காம்பவுண்ட் சரியில்லை, காம்பவுண்ட்டையும் ரீஒர்க் பண்ணணும். ஒரு கேசில் மாதிரி க்ரீப்பர் கண்டிப்பாக காம்பவுண்டை வந்து நம்ம இது பண்ணணும், லைட்டிங் நிறைய கொடுக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா நிறைய குதிரை இருக்குது, நம்மளுக்கு எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த குதிரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் நம்மளைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறதுக்கு. இந்த மாதிரி இப்போ உடனேமேல் அடித்து கீழே அடிக்க விட்ருங்க. நம்ம வந்து அதை ஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வீட் கொடுத்தோன்னா அது நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மூணு கொடுத்துட்டு ஏறி பார்ப்போம். அதே மாதிரி ஹார்ஸ் விளையாடுறதுக்கு உங்கள் கையில் வந்து எந்த பொருளுமே இருக்கக்கூடாது. ஓகே போடா. ஓகே, இந்த நம்மளால் இன்னொரு ஆள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது ட்ரை, மூணு, கொஞ்சம் வீட் கொடுப்போம். இப்படி தலையாட்டினாலே நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்பில். ஓகே, ஹார்ஸ் சேடில் போட்டுக்கோங்க, ஏன்னா சேடில் இருந்தால் தான் உங்களால் ஓட்ட முடியும். ஓகே காய்ஸ், நம்மளுக்கு இந்த எபிசோடு முடிய போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.